ஓம் சாந்தி. 16/3/2020 இன்றைக்கான காலை முரளியில் தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞான ரத்தினத்தால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகள் நிராகார மற்றும் சாக்கார தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அலைந்து திரிவது இப்போது முடிந்துவிட்டது. கேள்வி: ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டதாகும் என ஏன் பாடப்பட்டிருக்கிறது? பதில்: ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர்தான் கொடுக்கின்றார். சிவதந்தைதான் உங்களுக்கு பிராமணர்களாக ஆகின்ற வழியை கொடுக்கின்றார். ஈஸ்வர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராக இருக்கின்றார். நமது ஈஸ்வரரான தந்தைதான் நம்மை பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக மாற்றுகின்றார். எனவேதான் அவருடைய வழி மிகவும் தனிப்பட்டதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ளவே முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கேயே தூங்குங்கள் என்று தந்தை கூறுகிறார் என குழந்தைகளுக்கு தெரியும். இதில் எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் செல்லமான குழந்தைகள், அதாவது 5000 வருடங்களுக்கு பிறகும் மீண்டும் வந்து சந்திக்கின்றார். யாரை சந்திக்கின்றனர்? எல்லையற்ற தந்தையைதான் சந்திக்கின்றார்கள். நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கத்தான் வந்திருக்கின்றோம் என்ற நிச்சய புத்தி நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என குழந்தைகளாகிய நமக்குத்தான் தெரியும். துக்கத்தில் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைக்கின்றார்கள். சக்தியுகத்தில் ஒரே ஒரு லௌகீக தந்தையைத்தான் நினைப்பார்கள். ஏனென்றால் அது சுகமான உலகமாகும். இந்த உலகத்திற்கு பிறப்பு கொடுத்தவருக்கு லௌகீக தந்தை என கூறப்படுகிறது. பரலோகிய தந்தை வந்து ஒரு முறைதான் உங்களை தன்னுடையவராக மாற்றிக்கொள்கின்றார். நீங்கள் இறை தந்தையுடன் அமரலோகத்தில் இருக்கின்றீர்கள். அதற்கு பரலோகம், பரந்தாமம், அமைதிதாமம் என கூறப்படுகின்றது. அது அனைத்தையும் கடந்த இடமாகும். சொர்க்கத்தை அனைத்தையும் கடந்தது என கூற முடியாது. இங்கேதான் சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில்தான் இருக்கின்றது. புது உலகிற்கு சொர்க்கம் என்றும் இப்போது இருக்கின்ற இந்த பழைய உலகத்திற்கு நரகம் என்றும் பெயர். இப்போது இந்த உலகம் பதீதமாக இருக்கின்றது. ஓ பதீத பாவனா, வாருங்கள் என அழைக்கிறார்கள். சக்தியுகத்தில் இவ்வாறு கூறவே மாட்டார்கள் யாரும். இராவண ராஜ்யம் ஆரம்பமானதும் பதீதமாகிறார்கள். இதற்குத்தான் 5 விகாரங்களின் ராஜ்யம் எனவும் கூறப்படுகின்றது. சக்தியுகம் நிர்விகாரி ராஜ்யம் ஆகும். பாரதத்திற்கு எவ்வளவு உயர்ந்த மகிமைகள் நிறைய இருக்கின்றது. ஆனாலும் விகாரியாக இருக்கும் காரணத்தினால் பாரதத்தின் மகிமை பற்றி இப்போது யாருக்குமே தெரிவதில்லை. பாரதம்தான் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தது. அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணர்கள்தான் ஆட்சி செய்தார்கள். இப்போது அந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? இது யாருக்குமே தெரிவதில்லை. இது கல்புத்தி உடையவருக்கு முக்கியமாக தெரிவதே இல்லை. மற்ற அனைவரும் அவரவர் தர்ம ஸ்தாபகர்களை அறிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பாரதவாசிகள் தனது தர்மத்தையும் அறியவில்லை. தர்ம ஸ்தாபகர்களையும் அறியவில்லை. மற்ற தர்மத்தினர் தனது தர்மத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் எப்போது ஸ்தாபனை செய்ய வருவார்கள் என்பதை அவர்களும் அறியவில்லை.
சீக்கியர்களுக்கு கூட நம்முடைய சீக்கிய தர்மம் முதலில் இல்லை என தெரியவில்லை. குருநானக் வந்த பிறகுதான் நாம் சீக்கிய தர்மத்தை நிறுவினார் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. சுகதாமத்தில் இருக்க முடியாது. குருநானக் வந்து ஸ்தாபனை செய்கின்றார். ஏனென்றால் உலகத்தின் வரலாறு புவியல் திரும்ப நடக்கின்றது. முதலில் கிறிஸ்துவ தர்மம் கூட கிடையாதுதான், பிறகுதான் கிறிஸ்துவ தர்மமும் ஸ்தாபனையாகின்றது. முதலில் புதிய உலகமாக இருந்தது. ஒரே ஒரு தர்மம்தான் அப்போது இருந்தது. பாரதவாசிகளாகிய நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள். ஒரே ஒரு தர்மம்தான் அப்போது இருந்தது. பிறகு அந்த ஒரே ஒரு தர்மத்தில் இருந்த நீங்கள்தான் 84 பிறவிகள் எடுத்து நாம் தேவதையாக இருந்தோம் என்பதையே மறந்து இப்போது கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாமே மீண்டும் 84 பிறவிகளை எடுக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவே இல்லை. இப்போது தந்தையாகிய நானே வந்து இதனை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் என்று இறை தந்தையே கூறுகின்றார். அரை கல்பமாக ராமராஜ்யம் இருந்தது. பிறகுதான் இராவண ராஜ்யமாக இந்த கலியுகமாக இருக்கின்றது. முதலில் சூரிய வம்சமாக இருந்தது. பிறகு சந்திர வம்சமாகவும் மாறது. இப்போது இராவணனின் ஆட்சியை நடந்து கொண்டிருக்கின்றது. சூரிய வம்சத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் நடந்தது. யார் சூரிய வம்சத்தின் லக்ஷ்மி நாராயணராக இருந்தார்களோ அவர்களே 84 பிறவிகள் எடுத்து இப்போது இராவணனின் வம்சமாக மாறிவிட்டார்கள். முன்பு புண்ணிய ஆத்மாக்களின் வம்சமாக இருந்தது. இப்போது பாவ ஆத்மாக்களின் வம்சமாக மாறிவிட்டது. 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். அவர்களோ 84 லட்சம் என புராணங்களில் கூறிவிட்டார்கள். இப்போது 84 லட்சம் என்பதை யார் சிந்திக்க முடியும்? ஆகவேதான் யாரும் சிந்திப்பதில்லை. இப்போது நீங்கள் இறை தந்தை முன்பு அமர்ந்திருக்கின்றீர்கள். நிராகார தந்தை மற்றும் சாகார தந்தை இருவருமே பாரதத்தில்தான் பிரசித்தமானவர்கள் என்பதை இறைத்தந்தை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பாடல்கள் கூட பாடுகிறார்கள். ஆனாலும் இறை தந்தையை பற்றி தெரிந்து வைத்திருக்கவே இல்லை. அறியாமை தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஞானத்தினால் விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. வெளிச்சத்தில் மனிதர்கள் மோதிக்கொள்வதில்லை. இருளில்தான் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு விழுகின்றார்கள். பாரதவாசிகள்தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்கள். அப்படி பூஜைக்குரியவர்களாக இருந்தவர்கள்தான் இப்போது பூசாரியாகி அவர்களுக்கு முன்பு தலை வணங்குகிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்குரியவராக இருந்தார் அல்லவா? யாருடைய பூஜை செய்வார்கள்? தனது சித்திரத்தையே வைத்து தனது பூஜையையே செய்ய மாட்டார்கள். அவ்வாறு நடக்காது. நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம். எப்படி பூசாரி ஆகிவிட்டோம் என குழந்தைகள் இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆகவேதான் ஈஸ்வரனின் வழி மிகவும் உயர்ந்த தனிப்பட்ட வழியாகும் என கூறுகிறார்கள். இதையும் பாப்தாதா தான் உங்களுக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்போது இறைத்தந்தை பாபா இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட வழியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என குழந்தைகள்தான் அறிகின்றீர்கள். உலகம் முழுவதிலும் பல வழிகள் இருக்கின்றன. இங்கே பிராமணர்களாகிய உங்களுடைய ஒரே வழி ஈஸ்வரனுடைய உயர்ந்த வழியாகும். இதனுடைய கதியும் தனித்தன்மை வாய்ந்ததாகும். கதி என்றால் சத்கதி. சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு சிவத்தந்தைதான். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ராமர் எனவும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாரை ராமர் என்று கூறுகிறோம் என கூட அவர்கள் தெரிவதே இல்லை. எங்கே பார்த்தாலும் ராமரே ராமர் இருக்கிறார் என கூறுகிறார்கள். இதற்கு அறியாமை இருள் என்று பெயர். இருளில்தான் துக்கம் இருக்கின்றது.
வெளிச்சத்தில் சுகம்தான் இருந்தது. இருளில்தான் இறைவனை அழைக்கிறார்கள், வழிபாடுகளும் செய்கின்றார்கள். இறைத்தந்தை பாபாவை அழைக்கிறார்கள் அல்லவா? பிச்சை கூட கேட்கிறார்கள். தேவதைகளின் கோவிலுக்கு செல்லுதல் பிச்சை எடுப்பது போல் ஆகும். சக்தியுகத்தில் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எப்போதுமே இல்லை. பிச்சைக்காரர்களுக்கு ஒன்றும் இல்லாத ஏழை என்று கூறப்படுகின்றது. சக்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தீர்கள் அவர்களுக்கு செல்வந்தர்கள் என்று சொல்லப்படுகின்றது. பாரதம்தான் இப்போது மிகவும் ஏழ்மையான நாடாகிவிட்டது. இதையும் யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. கல்பத்தின் ஆயுளை தவறுதலாக எழுதியதால் மனிதர்களின் தலை இப்பொழுது திரும்பிவிட்டது. பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். போன கல்பத்தில் கூட குழந்தைகளுக்கு இப்படித்தான் அன்பாக புரிய வைத்தார். பதீத பாவனர் தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். எப்படி பதீதமாகி இருக்கின்றீர்கள்! விகாரங்களின் துரு படிந்திருக்கிறது உங்கள் மீது. அனைத்து மனிதர்களுக்கும் துரு பிடித்திருக்கின்றது. இப்போது அந்த துருவை எப்படி நீக்குவது என்பதை சிவத்தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த துருவை நீக்குவதற்கு என்னை நினையுங்கள். தேக உணர்வை விட்டுவிட்டு உங்களுடைய ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். முதலில் நீங்கள் ஆத்மா, பிறகுதான் சரீரத்தை எடுக்கின்றீர்கள். ஆத்மா அழிவற்றதாகும். இந்த சரீரங்கள் அழியக்கூடியதாகும். சரீரம் மரணத்தை அடைகின்றது. சக்தியுகத்திற்கு அமரலோகம் என்று பெயர், கலியுகத்திற்கு மரணலோகம் என்று பெயர். முதலில் அமரலோகமாக இருந்தது, பிறகு எப்படி மரணலோகமாக மாறியது என்பதில் உலகத்தில் யாருக்குமே தெரிவதில்லை. அமரலோகம் என்றால் அகால மரணங்கள் கிடையாது. அங்கே நீண்ட ஆயுள் இருக்கின்றது. அதுதான் சொர்க்கமாக பரிசுத்தமான உலகமாகும். நீங்கள் ராஜ ரிஷி, தூய்மையானவர்களுக்கு ரிஷி என்று கூறப்படுகின்றது. உங்களை தூய்மையாக யார் மாற்றியது? அவர்களை சங்கராச்சாரியர் மாற்றுகிறார். உங்களை சிவாச்சாரியர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இவர் எதையும் படிக்கவில்லை. இந்த பிரம்மா மூலமாகத்தான் சிவபாபா வந்து உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார். சங்கராச்சாரியார் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தவர் ஆவார். யாரும் மேலிருந்து அவதாரம் எடுக்கவில்லை. பாபா இவருக்குள் பிரம்மாக்குள் பிரவேசம் செய்து உங்களுக்கு தந்தையாக இருந்து புரிய வைத்திருக்கிறார். வருகிறார், போகிறார், அதிபதியாக இருக்கிறார். யாருக்குள் வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும். யாருக்காவது நன்மை செய்வதற்காக நான் நுழைகின்றேன் என இறை தந்தை புரிய வைக்கின்றார். பதீத உடலில்தான் நான் வருகின்றேன். பலருக்கும் நன்மை செய்கின்றேன். மாயா ஒன்றும் சாதாரணமானது அல்ல. குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கின்றார். ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயை நுழைந்து தவறுதலாக கூட பேச வைக்கின்றது. ஆகவே குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்குள் மாயை நுழைந்துவிட்டால் நான் சிவன், நான் இன்னார் என கூறுகின்றார்கள். மாயை பெரிய சைத்தானாகும். புத்திசாலி குழந்தைகள் யாருடைய பிரவேசம் என நன்கு புரிந்து கொள்பவர்கள். அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? பிறகு மற்றவர்களுடையதை நாம் ஏன் கேட்க வேண்டும்? ஒருவேளை கேட்கிறார்கள் என்றால் இந்த விஷயம் சரியா தவறா என பாபாவை கேளுங்கள். பாபா உடனடியாக உங்களுக்கு புரிய வைப்பார். பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலர் அடிக்கவும் செய்கிறார்கள், திட்டவும் கூட செய்கிறார்கள். இப்படியும் சிலருக்குள் நுழைந்து விடுகின்றது. இப்போது இறைத்தந்தை பாபா திட்டமாட்டார். இந்த விஷயங்களை பல குழந்தைகள் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. முதல் ரகமான குழந்தைகள் கூட அவ்வப்போது மறந்து போகின்றார்கள். அனைத்து விஷயங்களையும் கேட்க வேண்டுமென்றால் பலருக்குள் மாயை பிரவேசமாகின்றது. பிறகு தியானத்தில் சென்று என்னென்ன பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்! இது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாகும். பாபாவிற்கு முழுமையாக செய்திகளை கொடுக்க வேண்டும்.
இவருக்குள் மம்மா வந்திருக்கின்றார், இவருக்குள் பாபா வந்திருக்கின்றார் என்பது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு பாபாவின் ஒரே ஒரு கட்டளையை, அவரை மட்டும் நினையுங்கள், அப்பாவை மட்டும் நினையுங்கள், சிருஷ்டி சக்கரத்தை மட்டும் நினையுங்கள், படைக்கக்கூடிய மற்றும் படைப்பின் நினைப்பவர்களின் முகம்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் இப்படி நினைப்பதே இல்லை. கர்ம பந்தனம் நிறைய அவர்களுக்கு இருக்கின்றது. எல்லையற்ற தந்தை கிடைத்துவிட்டார், அவரை நினையுங்கள் என சிவதந்தையே வந்து கூறுகிறார். பிறகு ஏன் அவரை நினைக்கக்கூடாது என விவேகம் கூறுகிறது. எதுவாக இருந்தாலும் தந்தையை கேளுங்கள், கர்மயோகம் கூட இப்போது இருக்கிறது அல்லவா என பாபா புரிய வைக்கின்றார். கர்மாதித்த நிலையை அடைந்து விட்டால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதுவரை ஏதாவது நடந்து கொண்டிருக்கின்றது, எலிக்கு திண்டாட்டம், பூனைக்கு கொண்டாட்டம் என்பதை கூட அறிவார்கள். அழிவு வரத்தான் போகின்றது, நீங்கள் பரிஸ்தாவாக மாறத்தான் போகின்றீர்கள். இன்னும் சில நாட்களே இந்த உலகில் நீங்கள் இருப்பீர்கள். பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் பிடிக்காது. சூட்சம வதனம் மற்றும் மூலவதனம் தான் பிடிக்கும். சூட்சம வதனவாசிகளுக்கு ஃபரிஸ்தா என்று பெயர். நீங்கள் கர்மாதித்த நிலையை அடையும் போது கொஞ்ச காலத்திற்கு அவ்வாறு நுழைகின்றீர்கள். சூட்சம வதனத்தில் எலும்பு தசைகள் கிடையாது. எலும்பு தசையாலான உடல் உங்களுக்கு இல்லை என்றால் என்ன இருக்கும்? வெறும் சூட்சம உடல் தான் உங்களோடு இருக்கும். நிராகாரர் ஆகிவிடுவார்கள் என்பது இல்லை. சூட்சம ஆகார உடல் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே சைகை மொழி நடக்கிறது. ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுகின்றது. அதற்கு சூட்சம வதனம் என்று பெயர். சூட்சமமான சப்தம் உங்களுக்கு உருவாகிறது. இங்கே பேசுகிறார்கள், அங்கே சைகை மூலம் பேசிக்கொள்வார்கள். பிறகு அமைதி இங்கே பேச்சு நிகழ்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பாகமாகும். அங்கே அமைதி இருக்கின்றது. அதுவோ சைகை, இங்கோ இதுவோ பேச்சின் உலகமாகும். இந்த மூன்று லோகங்களையும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். குழந்தைகளே தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கர்மயோகியாகி கர்மம் செய்யுங்கள். 8 மணி நேரம் ஓய்வெடுங்கள் மற்றும் 8 மணி நேரம் தந்தையை நினையுங்கள் என சிவதந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இந்த பயிற்சியினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். உறங்குகிறீர்கள் என்றாலும் தந்தையின் நினைவிலே நீங்கள் உறங்க முடியும். நாம் இறை தந்தையின் குழந்தைகள் அல்லவா, பிறகு என்ன நினைப்பது என்றும் நினைக்காதீர்கள். இல்லை, என்னை அங்கு நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள். யோக பலத்தினால் தூய்மையாகாதவரை அங்கே போக முடியாது. இல்லையென்றால் தண்டனை அடைந்து போக வேண்டும். சூட்சம வதனம் மூலவனத்திற்கு போக வேண்டும். பிறகு சொர்க்கத்திற்கு வரவேண்டி இருக்கின்றது. இன்னும் போக போக செய்தித்தாள்களில் இந்த வெளிவரும். இப்போது நிறைய நேரம் இருக்கின்றது என இறைத்தந்தை உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு பெரிய ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என எவ்வளவு பாரதத்தில் இடம் இருக்கின்றது. இப்போது செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் ஒளி எழும்பிக் கொண்டிருக்கின்றது. என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் அனைத்தும் விலகும் என இறைத்தந்தை கூறுகின்றார். ஓ பதீத பாவனா, எம்மை விடுவிப்பவரே, எம்மை காப்பாற்றுங்கள், எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என அனைவரும் அழைக்கின்றார்கள். நாடகத்தின்படி உலகம் அழிய வேண்டி இருக்கின்றது என குழந்தைகள் நீங்க புரிந்து கொண்டீர்கள். இந்த சண்டைக்கு பிறகு அமைதிமயமாகிவிடும், சுகதாமமாகிவிடும், அனைத்தும் உள்ளுக்குள் போய்விடும். சக்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருக்கின்றது. கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றது. இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். முதலில் ஆதி சனாதன தேவி தேமதா தர்மம்தான் இருந்தது. பிறகு சூரிய வம்சம் இருந்தபோது சந்திர வம்சம் இல்லை. பிறகு சந்திர வம்சம் தோன்றுகின்றது. பிறகு இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து போகின்றது. பிறகு மற்ற தர்மத்தினர் வருகிறார்கள். அவர்களுடைய அமைப்பு வளர்ச்சி அடையும் வரை இது தெரிவதில்லை.
இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை புரிந்து கொள்கின்றீர்கள். ஏன் இப்படியில் பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பித்துள்ளீர்கள் என உங்களை கேட்பார்கள். இந்த விளையாட்டு பாரதத்தில்தான் என கூறுங்கள். அரை கல்பம் அவர்களுடைய பாட்டு, பிறகு துவாபர கலியுகத்தில் மற்ற தர்மங்கள் அனைத்தும் வருகின்றன. நாடக சக்கரத்தில் இந்த ஞானம் இருக்கின்றது. நாடக சக்கரம் மிக நன்றாக இருக்கின்றது. சக்தியுகம் திரேதாயுகம் உயர்ந்த உலகமாகும். துவாபர யுகம் கலியுகம் கீழான நரகமாகும். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இது ஞான விஷயங்களாகும். இந்த நான்கு யுகங்களின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என யாருக்கும் தெரிவதில்லை. சக்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம்தான் இருக்கின்றது. சக்தியுகத்திற்கு பிறகு திரேதா யுகம் வரும். திரேதா யுகத்திற்கு பிறகு துவாபர யுகம் வரும் என இவர்களுக்கு தெரியவில்லை. இங்கே கூட மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஆனால் கூறுகிறார்கள், சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே முழு கீதையின் மீது கவனம் ஐயுங்கள் என இறைத்தந்தை இப்போது புரிய வைக்கின்றார். உண்மையான கீதையை கேட்பதால் தான் சொர்க்கவாசி ஆகின்றார்கள். இங்கே சிவத்தந்தையே கூறுகின்றார், அங்கே மனிதர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் முன் இந்த கீதையை கூட முதல் நீங்கள் படிக்கின்றீர்கள். பக்தியில் கூட முதன் முதலில் நீங்கள் சொல்கின்றீர்கள் அல்லவா. சிவனின் பூசாரியாக முதலில் நீங்கள்தான் ஆகின்றீர்கள். நீங்கள் முதல் முதலில் தூய்மையான ஒரு சிவத்தந்தைக்கு பூஜை செய்ய வேண்டியிருக்கின்றது. சோமநாதர் கோவிலை கட்ட வேறு யாருக்கும் சக்தி கிடையாது. போர்டில் எத்தனை விதமான விஷயங்கள் எழுதலாம். பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதால் உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாகலாம் என்று கூட எழுதலாம். நாம் உண்மையான கீதையை கேட்டு சொர்க்கவாசியாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் புரிய வைக்கும் போது ஆம் சரி என்கிறார்கள். பிறகு வெளியே சென்றதும் முடிந்து விட்டது. அங்கே கேட்டது அங்கேயே இருக்கின்றது. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறைத்தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் ஆன்மீக தந்தைக்கு அன்பு குழந்தைகளாகிய நாம் அனைவரும் காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் 1. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து சதா நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையினால் தனது பழைய கர்ம பந்தனங்களை அழித்து கர்மாதித்த நிலையை நாம் அடைய வேண்டும். காட்சி தியானம் போன்றவைகளில் மாயை நிறைய நுழைந்து விடுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். இறைத்தந்தை பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும். எந்த தவறும் நாம் செய்துவிடக்கூடாது. வரதானம் முரளிதரின் முரளியின் மீது மகா வாக்கியத்தின் மீது அன்பு வைக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மாவாக ஆக வேண்டும். எந்த குழந்தைகள் படிப்பு அதாவது முரளியின் மீது அன்பு வைக்கின்றார்களோ அவர்கள் எப்போதும் சக்திசாலி குழந்தைகளாகவே இருப்பார்கள். சக்திசாலி குழந்தைகள் என்ற வரதானம் கிடைத்து விடுகின்றது. அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு தடையும் வர முடியாது. முரளிதரரிடம் அன்பு வைப்பது என்றால் அவரின் மகா வாக்கியம் மீது அன்பு வைப்பது. ஒருவேளை முரளிதரரின் மீது எனக்கு அன்பு இருக்கிறது, ஆனால் படிப்பதற்கு நேரம் இருப்பதில்லை என்று யாராவது கூறினால் அதை பாபா ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஏனெனில் எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு எந்தவித சாக்கு போக்கும் இருக்க முடியாது. படிப்பு மற்றும் குடும்பத்தின் அன்பு ஒரு கோட்டையாகிவிடுகிறது. இதன் மூலம் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யார் தன்னை வளைத்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான தங்கமாக மாற்றப்படுகின்றார்கள். ஓம் சாந்தி.